செங்கதிர் உதித்த செவ்வாய்க்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அந்த வேலவன் வெற்றி வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காங்க டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 மேடம் வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் வணக்கம்மா சொல்லுங்க மேடம் நீங்க வந்து அதி அற்புதமான வாஸ்து வல்லுனர் மேடம் அதையும் தாண்டி நீங்க அடிக்கடி முக்கியமா எம்பசிஸ் பண்ணி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எண்ணம் போல் வாழ்க்கை உங்க எண்ணம் சிறப்பா இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையும் அதி சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க எங்களுடைய எண்ணத்தை எப்படி மேம் தெளிவாக்கிறது இப்போ நாளைக்கு புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா நம்ம நேர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையா மாற்றணும் மேடம் அதற்கு ஒரு வழிமுறை எங்களுக்காக கொடுங்க நிச்சயமா அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல நம்ம ஒவ்வொருவரும் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் எப்பவுமே நன்மைக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் ஏதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு தீமைகள் இருக்கு எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தீயவர்களும் இருக்கிறாங்க அதனால வந்து நம்மள நல்ல எண்ணங்கள் என்னென்ன நம்ம விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில என்னென்ன நல்ல நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல நினை நிகழ்வுகளை எல்லாத்தையும் நினைவுகள் கொண்டு வந்துட்டு நம்மளோட குலதெய்வத்திற்கோ நம்மளோட இஷ்ட தெய்வத்திற்கோ நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிச்சயமா ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது மிக சிறப்பான வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லலாம் இந்த இடத்துல வந்து நம்ம அறியாமலே நமக்குள்ள தீய எண்ணங்கள் பொறாமை கோபம் எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அறியாமலே நடந்திருக்கோம் நம்ம அந்த கோபப்பட்டிருப்போம் எரிச்சல் அடைஞ்சிருப்போம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த ஆண்டுல வந்து நிச்சயமா தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும் நல்லதை மட்டுமே நினைக்கணும் நல்லதை மட்டுமே செய்யணும் அப்ப நம்ம வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையா வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும் அதனால வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கை நல்ல வெற்றி வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணங்களை ஒவ்வொருவரும் கொண்டு வரணும் ஆனால் பழக்க தோசத்தில் நம்ம மனிதர்களாகிய நமக்குள்ள தீய எண்ணங்கள் வருவது சாதாரணமான விஷயமா இருக்கும் அதையெல்லாம் உடனே எரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒயிட் போர்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்க இந்த பிராணி ஹீலிங்கில் நிறைய சொல்லியிருக்காங்க என்னோட மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் சோகோக் சுயி அவங்க பிலிப்பைன்ஸ் நாட்டோட மிகப்பெரும் பெரிய ஒரு விஞ்ஞானி அவங்க அதாவது பிரபஞ்ச விஞ்ஞானி சித்தர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட விஞ்ஞானிகள் அந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் பண்ண ஒரு மகான் அவங்க அவங்க சொன்னது என்ன ஒரு தீய எண்ணங்கள் ஒருத்தரை பற்றிய ஒரு தவறான எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு தவற ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுக்கு செய்ததுனால ஒரு பேசுறதுனால உங்களுக்கு அந்த கோபம் எரிச்சல் வருது அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு உடனே அந்த இடத்துல அவங்கள ஒரு நல்லவங்களா நீங்க நினைச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களோட கோபம் மகிழ்ச்சியாக சந்தோஷமா மாறும் இதுதான் உங்களோட ஆறாவ பெரிதாக்குறதுக்கு உங்க உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதனால ஒவ்வொருவருமே நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க சந்தோஷமா இருங்க இரண்டாயிரத்தி இருபது டுவெண்ட்டி டுவெண்ட்டிய வரவேற்கிறதுக்கு சந்தோஷமா நன்றி உணர்வோட இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அழகான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் தொடர்ந்து பேசுவோம் நேரம் நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

இது வந்து நான் நேரலையில வந்து சொல்ல முடியாது நீங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க உங்க வீட்டோட பிளான் எனக்கு அனுப்பி வச்சுங்க கரெக்டா வச்சிருக்கீங்களான்னு சொல்லி பார்த்து சொல்றேன் நிச்சயமா நல்லபடியா மாத்தி சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் நேப்பில இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம் சார் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க

அழைப்பிருக்கு நன்றி மேடம் பொதுவா நீங்க சொன்ன மாதிரி இந்த ராஜவாசக்கால் எந்த திசையில வைக்கலாம் எங்க வைக்க கூடாது மேடம் நிச்சயமா அதாவது நான்கு பகுதியிலுமே நல்ல திசைகள் தாங்கம்மா அதுல வந்து உச்ச வாசல்களாக வைக்கணும் அதாவது கிழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு ஒட்டி தெற்குன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு ஒட்டி மேற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு ஒட்டி கிழக்கு அதாவது வடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு ஒட்டி அந்த வந்து எக்ஸாக்ட் கார்னர்ல வைக்கிறது உச்ச வாசல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி உச்ச வாசல் வைக்கும் போது ஒரு வீட்டோட முதலாவது இந்த வாஸ்துவினோட ஃபர்ஸ்ட் விதின்னு பார்க்கும்போது இந்த உச்சவாசல் இந்த உச்ச வாசல் வந்து நல்ல சிறந்த முறையில் வைக்கிறது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும் இதில் வந்து சில பேர் பண்ற தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வா வாசல்கள் வந்து மாற்றி வைக்கிறதும் பிளஸ் அந்த வெளியில வந்து ஒரு கஜலட்சுமியோட அமைப்பு படத்தை வச்சு வெளியில பாக்குற மாதிரி வைக்கிறதும் அது ஒரு தவறான அமைப்பு அதாவது அந்த மகா கஜலட்சுமியோட உருவம் வைக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு உள்ள பார்த்த மாதிரி வைக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும் அந்த இடத்துல ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அப்படிங்கறது இந்த செல்வ செழிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த வீட்டுக்குள்ளே எப்பவுமே இருக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கவனத்தில் வைக்கணும் வெளியில வாசலில் வந்து ராஜவாசகல்ல வெளியில கஜலட்சுமியோட உருவங்களையோ படங்களையோ வைக்கிறது தவிர்க்கிறது நல்லது நன்றி உச்ச வாசல் சரியா வச்சா வாழ்க்கையின் வெற்றி வாசல் கதவு அழகா திறக்கப்படும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் மேடம் பேசும்போது சொல்வாங்க இந்த சனம் இந்த வினாடி இந்த நொடிக்காக வாழுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அது எப்படி மேடம் நொடிக்கு நொடி நொடிக்காக எப்படி வாழறது மேடம் நிச்சயமாங்கம்மா இது நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஒரு நேரலையில இது வந்து நம்ம என்னோட குருஜி வந்து மெய்யுணர்வு மையத்தின் ஆசான் திரு சிவ ஐயா அன்புள்ளம் சிவசாமி ஐயா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அதாவது இந்த நொடி வாழுங்கள் அப்படின்னா என்னன்னா சில பேர் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முடியுது இப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர் என்ன பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து என்னென்ன நடக்காத போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறது என்னென்ன தவறுதலாக நம்ம வாழ்க்கையில் நடந்ததோ அதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி எதிர்காலம் அடுத்த வருஷம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பயப்படுறது இதெல்லாம் தவிர்க்கணும் அதாவது ஒரு காரில் போயிட்டு இருக்குன்னா பின்னாடி கார் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே உங்களுக்கு வந்து அதனால ஒரு பலனும் கிடையாது எங்கேயாவது போய் முட்டுற மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்கும் ஆனா வந்து முன்னாடி நேரடியாக நம்ம வந்து ஒரு கார் ஓட்டும்போது கூட நேராக பார்த்துட்டு இருக்கும்போதும் அப்பப்ப சைடு பார்த்துக்கலாம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை பார்த்துக்கலாம் அது தவறு இல்லை ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எப்பவுமே ஒரு திட்டம் திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும் அந்த குறிக்கோளை அடையறதுக்கு நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி சதா நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதை எப்படிலாம் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான உழைப்பு நிச்சயமா இருக்கணும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இயற்கை வந்து பிரம்மாண்டமான வெற்றியை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நொடி வாழுங்கள் அப்படின்னு சொல்றோம் அதனால வந்து கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை உங்களுக்கு தேவையில்லாத சோகமான விஷயங்கள் நடந்ததெல்லாம் மறந்துருங்க எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பயப்படாதீங்க எதிர்காலத்தோட கோலை செட் பண்ணுங்க அதை அதை பற்றிய சதா கனவுகளோட இருங்க அதை ப அதற்குண்டான உழைப்பை ஒவ்வொரு நிமிஷமும் செய்துட்டே இருங்க நிச்சயமா வெற்றி ஒவ்வொருவருக்கும் மிக சிறப்பான முறையில் அமையும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நீங்க எல்லாருமே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு யாராவது உங்களை கேட்டாங்கன்னா மிக சிறப்பா இருக்கேன்னு சொல்லி ஒரு பதில சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வார்த்தைகள் இந்த இந்த பிரபஞ்சத்துல வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு அப்ப நீங்க எந்த நிலையில நீங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் இவ்வளவு விஷயத்தோட கடனோட இருக்கேன் என் வாழ்க்கையில என் குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகல இல்ல வந்து எங்க வீட்டுல எப்பவுமே பிரச்சனையா இருக்கு சண்டைகளா இருக்கு இதெல்லாம் தவிர இருக்கும்போது நான் எப்படி சொல்றதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஆனா நிச்சயமா நீங்க எந்த நிலையில் எப்படி இருந்தாலுமே நீங்க யார் உங்களை வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலுமே இன்னையில இருந்து நம்மளோட ஃபாலோயர்ஸ் என்னோட நேயர்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கிறேன் பதில நீங்க சொல்லி பாருங்க அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த ஆண்டுல நீங்க இப்ப இருக்கிற நிலையில இருந்து நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இயற்கை உங்களுக்கு குடிக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மேம் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா யாராவது கேட்டாங்கன்னா கேக்குறவங்களுடைய மனம் வந்து நல்ல மனமா தீய மனமா நமக்கு தெரியாது மேடம் ரொம்ப சிறப்பா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் ஆனந்தமா இருக்கேன் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அடுத்த ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வருது கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு கோணத்துல கூட இதை நம்ம பாக்கலாம் மேடம் அப்ப எங்களுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லவே பயமா இருக்கேன் மேடம் நிச்சயம் அந்த இடத்துல என்ன சொன்னேன் இதுல வந்து மாஸ்டர் நானு அதனால வந்து என்னோட குரு உரைக்கியில வந்து ஒரு குருஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி நீங்க யார் கேட்டாலுமே எப்பவுமே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் சிறப்பா இருக்கேன் நான் அது என்ன யாராவது கேட்டாங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் மிக சிறப்பா இருக்கேன் அமோகமா இருக்கேன் பிரம்மாண்டமா இருக்கேன்னு சொல்லுவேன் நீங்க அதே மாதிரி சொல்லுங்க சொல்லும் போது நிச்சயமா இயற்கை உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது யாராவது உங்களை வந்து எதிர்மறையா நினைச்சிருவாங்க எங்க கண் கண்டிஷ்டி பட்டுருச்சு இந்த மாதிரி சொன்னதுனால ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கிறவங்களா இருந்தா ஒரு சின்னதா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன வெள்ள கட்டி வச்சு அது வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி நைட்டு எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வாசலுக்கு வெளியில வாசப்படிக்கு முன்னாடி வச்சிருங்க இந்த எதிர்மறையான எண்ணங்களோ எதிர்மறை சக்திகளோ நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள வராது இது என்னோட மிகப்பெரிய குருஜி அவங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயம் இன்னும் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நாங்க ரொம்ப சிறப்பா இருக்கோம் அதனால எல்லாருமே நீங்க எல்லாருமே எப்பவுமே யார் எப்ப கேட்டாலுமே நான் மிக சிறப்பாக இருக்கிறேன்னு சொல்லி பழகுங்க சிறப்புகள் நிச்சயமா உங்களுக்கு வரும் நன்றி மேம் நைட் அதை வாசலுக்கு வெளியில வச்சுடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் மேடம் மார்னிங் அதை எடுத்து போட்டுடலாங்கம்மா சுத்தி சும்மா தூக்கி போட்டலாம் அதாவது அந்த அங்க வீட்டுக்கு வர்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அதை அப்சார் பண்ணி வச்சிருக்கோம் அதை தூக்கி நம்ம போட்டலாம் பேஸ்கெட்ல வேஸ்ட் குப்பை கூடையில போட்டுடலாங்கம்மா வரம் போன்ற தகவல் ரொம்ப ரொம்ப சின்ன சிம்பிளான டெக்னிக் ஆனா பெரிய வேலை செய்யுமா அந்த வீட்டோட ஆறாவ எந்த விஷயத்திலையும் பாதிக்காது சின்ன விஷயம்னு சொல்லிட்டீங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசும் நேரம் இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க வணக்கம் சுரேஷ் தூக்கணக்கின் வழக்குறேன் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை கேளுங்க வணக்கம் சார் சொல்லுங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வீடு வந்து வடக்கு முகமா முன்னாள் தளம் வந்து வடக்கு முகமா இருக்கு சரிங்க பின்னாள் முகம் வந்து கிழக்கு முகமா இருக்கு ஆனா விருத்திய அடையில ஒண்ணுமே ஒண்ணு வளர்ச்சியே இல்ல ஒரே நார்மலாவே இருந்துட்டு இருக்கு சரி சரி அதுக்கு உங்களுடைய சஜன் சொன்னா அது மாதிரி மாத்தலாம் மிக சிறப்பான நிலைங்க சார் அதாவது நீங்க ஒரு உங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அதனாலயும் உங்களுக்கு வந்து இறைவன் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ட்வெண்ட்டி டுவெண்டியில நிச்சயமா குடுப்பாருமா இந்த வடகிழக்கு பாதிப்புள்ள வீடு அதாவது வடகிழக்கு குறுகளாகவோ இல்ல வடகிழக்குல வந்து தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் வளர்ச்சி அப்படிங்கறது வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இல்ல நிச்சயமா நம்ம வீட்டை வந்து நேரடியா நான் வந்து பார்த்து அதுக்குண்டான சிறப்பான விஷயங்களை பண்ணி நான் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க நாகத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மேடம் கேளுங்க மேடம் வந்து வணக்கம் தம்பி சொல்லுங்க எங்க வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் மேடம் வாசப்படி சரி இன்னொரு வாசப்படி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் மேடம் சரி இதுல வந்து என்னன்னா நாங்க மொத்தமா குடும்பம் ஒரு அஞ்சு ஆறு பேர் அப்படியே ஒரு நாலு பேர் இருக்குங்க மேடம் இதுல என்னன்னா இப்ப அம்மா இறந்துட்டாங்க இதுல ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னன்னா அவங்க இறந்து வந்து நல்ல ஒருத்தரால வெளியே அடுத்து போயிட்டாங்க வெளியே மேடம் அதனால இந்த வாசி ஏதோ மாத்தி வைக்கணுங்களா நிச்சயமா வீடு வந்து தெற்கு பகுதியில அதாவது வாசல் எந்த இடத்துல இருக்குன்னு பாக்கணும் வாசல் படி மட்டும் கிடையாது மொத்தம் வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குன்னு உங்களோட எண்ணத்துல வந்துருச்சு அம்மா இறந்ததுனால இந்த இடத்துல வந்து வீட்டோட வாசு தவறா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தை இந்த இயற்கை உங்களுக்கு வந்து ஒரு சமிக்சியா கொடுக்குது நிச்சயமா நீங்க வந்து அந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி உறுதியா மாத்தணும் அப்ப வந்து அந்த வீட்டை வந்து நீங்க வந்து என்னோட கீழே உள்ள நம்பர்ல என்கிட்ட அப்போ அதாவது அங்க ஆபீஸ் கால் பண்ணீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க நிச்சயமா நம்ம வீட்டை வந்து பார்த்து மிக சிறப்பான முறையில் வாஸ்துப்படி உங்க வீட்டை அமைச்சு கொடுக்குறேங்க தம்பி மிக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு இந்த டுவெண்ட்டி நன்றி வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நீரும் நல்ல நீரும் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம்மா யார் பேசுறீங்க

அதாவது வீட்டுல வந்து ஒவ்வொருத்தரும் உங்களோட பேச்சை கேட்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் மாறணும் அவங்க எல்லாம் உங்க பேச்ச கேட்கற அளவுக்கு நீங்க மாற்றம் கொண்டு வரணும் அதாவது உங்க அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு சரிங்களா அப்போ வந்து நீங்க தான் மாறணும் அவங்க எல்லாம் உங்க பேச்சை கேட்குற அளவுக்கு உங்களை மாத்திக்கும் போது நிச்சயமா வந்து நல்ல மாற்றம் வரும் நீங்க வந்து வீட்டோட மற்றவங்க வந்து மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீங்க என்ன மாறணுங்கிறத யோசிக்க ஆரம்பிங்கம்மா நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் வரும் அந்த நாலு வாரம் தான் போட்டிருக்கேன் அஞ்சு வாரம் தான் போட்டிருக்கேன் தடைப்பட்டுருச்சு அப்படின்னா பரவாயில்ல தொடர்ந்து அந்த அதை ஒன்பது வாரம் கணக்கு வைக்காதீங்க பக்கத்துலயே இருக்கீங்க இதெல்லாம் அந்த அமைப்பு யாருக்கு கிடைக்கும் அதனால வந்து தொடர்ந்து போட ஆரம்பிங்க எண்ணங்கள்ல வந்து நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து உங்க குடும்பம் மொத்த உறுப்பினர்கள் எல்லாரும் எப்போதுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க நிச்சயமா இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உத நீங்க வந்து ஒரு வழிபாடு கேட்குறீங்க அப்ப ஏற்கனவே சொன்ன இந்த பண்ணாரியம்மன் கோவில் நீங்க தீபம் போட்டு அந்த தீபத்தை பார்த்துட்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா மகிழ்வா சிறப்பா அந்த வீட்டுல நீங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு வாங்க நிச்சயமா அம்பாலோட அனுகிரகத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டில நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மேடம் உங்களுடைய நான் வந்து பார்க்குற ஒரு வியக்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட உங்களுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னாக்க வாஸ்து பிரானிக் ஹீலிங் ரெய்கி இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள்ல சர்டிஃபைடு பர்சன் மேடம் நீங்க அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் இப்ப நமக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆறா இருக்கு ஒளிவட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உங்க வாஸ்துப்படி நம்ம வசிக்கிற வீட்டுக்கும் ஆறா இருக்கா இருக்குன்னா அதை நாங்க எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது நிச்சயமாக நமக்கு எப்படி ஆறா இருக்கோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமே ஆறா இருக்குங்கம்மா அதுப்போ அந்த வாஸ்துப்படி அமைஞ்ச வீட்டுகளுக்கு பாத்தீங்கன்னா ஆறா கரெக்டா இருக்கு அது மாதிரி ஒரு இடத்துல கட்டோ இல்லை த வேறு ஏதாவது தவறுதலான விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆறாவில் வந்து டிஃபால்ட் வர்றதுக்கு உண்டான வா வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ அந்த ஆரா சுருங்கும் போது பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பிரச்சனைகள் அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வீடுகளில் நடந்துட்டுருக்கு இது வந்து நான் நேரடியாக பார்க்கும் போகும்போது பார்த்து சொல்கிறேன் இதில் நிறைய கோர்சஸ் ரைக்கிளெல்லாம் நிறைய கிராண்ட் மாஸ்டர் லெவலுக்கு நான் வந்து கோர்சஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அதனால் அந்த ஈஸியாக வந்து நான் வந்து அது உள்ளே போகும்போதே அந்த ஆறா என் மேலே என்னோட ஆறாவில் டச் ஆகும்போதே நான் கண்டுபிடிச்சிருவேன் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஆனால் வந்து இப்போ நம்மளால் நேர்கள் நம்மங்களோட ஆ ஆறா அவங்க வீட்டோட ஆறா சரியில்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க இல்லைன்னா வீட்டில் ஒரு பூஜை பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் ஒரு சண்டை வரும் அந்த பூஜையே பண்ண முடியாத ஒரு டென்ஷனாக கோபத்தோடு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது அந்த எதுக்காக பூஜை பண்ணுறவங்கிறதே மறந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி ஒரு சா உணவுக்காக சில சண்டைகள் வரும் நாலு நாளில் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு வேளை உணவு சரியில்லைன்னா அடுத்த வேலை நல்லா சமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காம அது ஒரு குறையா சொல்லும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கும் இந்த பெண்கள் வந்து அந்த இடத்துல ஹர்ட் ஆயிருவாங்க அதை தொடர்ந்து ஒரு பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் செடிகள்லாம் வச்சிருப்பாங்க இந்த வெத்தலை கொடி வச்சுருப்பாங்க மணி பிளான்ட் வச்சிருப்பாங்க துளசி செடி இதெல்லாம் வந்து எந்த இடத்துல இடத்துலலாம் கருகுதோ அந்த இடத்துல வந்து அந்த வீட்டோட ஆறா சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து ஒரு வளர்ப்பு பிராணிகள் வச்சுருக்காங்கன்னா அது அடிக்கடி இறந்து போகுது ஒரு மீன் தொட்டியில் மீன் அடிக்கடி இறந்துருது அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த வீட்டோட ஆறா சரியில்லை அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு அறிவுறுத்துகிற ஒரு காட்டி கொடுக்குற ஒரு சமிக்ஜை கொடுக்குற ஒரு விஷயமே அந்த இடத்துக்குள்ள எடுத்துக்கலாமா இதெல்லாம் நிச்சயமாக வந்து வாஸ்துப்படி வீடு மாறுற இடங்களில் நல்லது ஒரு அந்த வீட்டோட ஆறா எப்பவுமே பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த இடத்துல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இருக்காது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொருத்தருமே அது எவ்வளோ சின்ன வீடாக இருந்தால் கூட நிச்சயமாக வாஸ்துப்படி உங்களோட இல்லங்களை அமைச்சிக்கங்க அந்த நல்ல நல்ல வீட்டில் வாஸ்துப்படி உள்ள வீட்டில் நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வரும் நல்ல எண்ணங்களோட நீங்கள் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட அனுபவமாக இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து எல்லாருமே வீட்டை வாஸ்துப்படி மாத்திரத்துக்கு உண்டான முயற்சி எடுக்க வாழ்க வளமுடன்

ரெண்டே ரூம் தான் மேம் ஒரு ரூம் சின்ன ரூம்ல கிச்சன் வீடி ரூம் இருக்கு சரி இங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனி முருகன் பழனி வந்து கிருத்திகை தோறும் போய் வழிபடுறது ஒரு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் அதே அடுத்தபடியா இது வந்து இது வந்து நம்ம வந்து இப்ப லெவல்ல சொல்லிருக்கேன் அடுத்தது பி பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருச்செந்தூர் போனோம் வியாழக்கிழமைகள்ல திருச்செந்தூர் போயிட்டு அந்த அதாவது கடல்ல குளிக்கணும் கடல்ல குளிக்கிறது எதனால சால்ட் வாட்டர்ல குளிக்கும் போது உங்களோட ஆராஸ் வந்து பெருசாகும் உங்களோட சக்ராஸ் கிளன்சிங் ஆகும் அதாவது கடனை ஏற்படுத்தக்கூடிய சக்தி எனர்ஜி என்னன்னா உங்களோட ஆறாவ மொத்த குடும்ப நபர்கள் எல்லாருமே இதை செய்யணும் அந்த மாதிரி கடல்ல குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து மிக பிரம்மாண்டமான மாற்றம் வாழ்க்கையில் இதை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுமா அது வந்து குருவோட நாளாக இருக்கிறதுனால இன்னும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டு முருகன் அருளால் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் இந்த கடன் தொல்லைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபதுல மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ஹரே பிற்க நன்றி மேடம் வாசு அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மேடம் மிக்க நன்றி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் நேயர்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவரும் மிக சிறப்பான பிரம்மாண்டமான அதாவது ஒரு அன்பான நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பொற்பாதங்களை வணங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒவ்வொரு வாரமும் சொல்ற மாதிரி இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர்களுக்கு டைரக்ட் விசிட் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் டைரக்டா வந்துட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் இல்லங்களை வாஸ்து முறைப்படி அமைத்து மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன் நன்றி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் எனது எனக்கு இந்த வெற்றிகளை தொடர்ந்து கூடிய எனது பதினெட்டாம் படி கருப்பு என் மாளிகை பாறை கருப்பு ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த மா அடுத்த வருடம் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஒவ்வொரு எங்களோட ஸ்ரீ அழகர் வாஸ்து நலம் விரும்பிகளுக்கும் என்னோட தாழ்ந்த நன்றிகள் இந்த இடத்துல தெரிஞ்சு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து எனக்கு இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சி மூலமாக எனக்கு உதவி செய்திருக்க இந்த புது யுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் திருமதி சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கூடி வாழ்க வையகம் வளர்க விவசாயம் நேர்கள் அனைவரும் மிக மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை எதிர்நோக்கி நன்றியுணர்வோடு இந்த புத்தாண்டை கொண்டாடுங்கள் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் நன்றி